Welcome to Wings of Man. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற 15 டேஸ்க்கான வெயிட் லாஸ் பிளான் இருக்கு இல்லையா, அதோடைய செகண்ட் டே அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டே டூவில் நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே நம்மளால் டே டூவில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ண முடிஞ்சதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து டயட் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு டயட்டையும் குயிக்காக பண்ணி குயிக்காக ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆன வெயிட் வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணாலும் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதனால நம்ம ஹெல்தி டயட், அதாவது வீட்டில் நம்ம சமைக்கிற நார்மல் ஃபுட்டு வந்து எப்போதுமே நம்ம வந்து லைஃப் லாங் அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அந்த ஃபுட்டையே நம்ம சாப்பிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து வாக்கிங் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக நம்மளுடைய ஃபிஷ் டேங்க் கிட்டே வந்து உட்காந்தாச்சு, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளோட டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதனால் மார்னிங் வாக் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபி வந்து சரியாக தூங்கலை, அதனால் பேபியை கவனிச்சிட்டு இருந்ததுனால நமக்கும் வந்து ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒழுங்காக தூங்க முடியலை. ஸோ மார்னிங் வந்து வாக்கிங் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு, முடிஞ்சால் ஈவினிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட டேவை வந்து இன்றைக்கி தண்ணியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சதும் 1 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். முழுசாக 1 லிட்டர் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். தண்ணி குடிக்கும்போது வந்து வார்மாகவே எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, முக்கியமாக வந்து ஸ்டீல் பாட்டில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நம்மளால் தண்ணி வந்து ஹீட்டாக குடிக்க முடியாது, ஹாட் வாட்டர் வந்து நம்மளால் குடிக்க முடியாது இல்லையா. அதனால் ஸ்டீல் பாட்டில் வந்து முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வெசல்ஸ் இருக்கு இல்லையா, டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பாட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கைக்கிட்டேயே வந்து தண்ணீர் இருக்கும், எப்போது நமக்கு தண்ணி தாக்கம் அடித்தாலும் உடனே வந்து நம்மளால் எடுத்து குடிச்சிக்க முடியும். வெயிட் லாஸில் நீங்கள் என்ன தான் டயட் இருக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 20 கேஜிக்கும் நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். இப்போ வந்து நான்லாம் 80+ இருக்கேன், நான் 4 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச அளவு நான் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதாவது 4 லிட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப அதிகமாக நான் எடுக்கலாம், ஒரு பிளேட்லேயே பார்த்திங்கன்னா இதுவே சின்ன பிளேட்டு, அதிலேயே நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம்னு சொல்லிட்டு. நம்ம வந்து லிமிட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்ச ஃபுட்டையே நம்ம சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம், அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செய்கிற ஃபுட்டை தான் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ நமக்காக நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதே நான் வந்து எடுத்துக்கிட்டேன், லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அது கூடவே வந்து முருங்கைக்கீரை இருக்குல்ல அதை சூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் கிரேவிக்கு பதிலாக. அது கூடவே வந்து வாழைக்காய் வறுவல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். குட்டி பவுலில் வந்து ரசம் எடுத்துக்கிட்டேன், அது கூடவே வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா அது வந்து பொரியல் செஞ்சுருந்தாங்க முருங்கைக்கீரையோடு சேர்த்து, அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு. நீங்கள் எந்த மீல் சாப்பிட்டாலும் அதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்குங்க. நம்ம சாப்பிட்டதுமே நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். உங்களால் ரெகுலராக ஹாட் வாட்டர் குடிக்க முடியலை அப்படின்னாலும் நீங்கள் ஒவ்வொரு மீலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் குடித்தா கூட உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். மீல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 hour கழித்து நீங்கள் தண்ணி குடிங்க. வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயிட் லாஸ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும், அந்த லாஸ் ஆன வெயிட் வந்து பேக் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக சாப்பிட போகிறோம். அதாவது வீட்டில் சமைக்கிற உணவு தான் நம்ம பர்மனெண்ட்டாக சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம வீட்டு சாப்பாடையே லிமிட்டடாக எடுத்துக்கிறது தான் இந்த ஹெல்த்தி டயட். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி கேக் எடுத்துக்கிட்டேன், இது எங்கள் வீட்டில் வாங்கியிருந்தாங்க, ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஹனி கேக் அப்புறம் சாக்லேட் கேக்கு, இது ரொம்ப ரொம்ப சின்ன பீஸ் தான், ஒரு கேக்லேயே வந்து அதுவே பீஸ் கேக் தான், அதில் வந்து 1/2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம சுகர் கிரேவிங்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளால் வெயிட் லாஸில் வந்து இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் டீ எடுத்துக்கிட்டேன், பிளாக் டீ வந்து நாட்டு சக்கரை போட்ட பிளாக் டீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா
ஒரு தோசை, அது கூடவே வந்து கோதுமையில் செஞ்ச பரோட்டா எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வாக்கிங் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. அதனால் பேபியை தூக்கிக்கிட்டே நான் வந்து வாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து நான் டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் வாக் பண்ணேன், ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பிகாஸ் நமக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும் போது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை அப்படின்னாலும் வாக்கிங் மட்டும் பண்ணாலே நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி வாக்கிங் கூட நம்ம பண்ணலை அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. பேபி தூங்காமல் இருந்தாங்க, ஸோ நான் பேபியை தூக்கிக்கிட்டே வந்து வாக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் 1000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னடா எல்லாருமே 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணுறாங்க, 5,000 ஸ்டெப்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 1000 ஸ்டெப்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அது வாக்கிங்கே இருந்தாலும் கூட வாக்கிங் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மைல்டாக பண்ணிக்கலாம். போக போக வந்து நம்மளோட செக்ஸ் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம இப்போது 1000 ஸ்டெப்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோணிருக்கும், என்னடா இவங்க டயட்டுன்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட்றாங்களே அப்படின்னு. கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் ஸ்வீட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு ஸ்வீட்ஸை வந்து நீங்கள் சாப்பிடலாம். லிமிட்டடான அமௌண்ட்டில் சாப்பிடுங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துடும். அதனால் பிடிச்ச விஷயத்த நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க. அதனால் நானும் சின்ன பீஸ் வந்து கேக் எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வந்து நம்மளோட டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதனால் வெயிட் லாஸ் வந்து பொறுமையாக நடந்தாலும் ஓகே தான். நமக்கு பர்மனெண்ட் வெயிட் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வெயிட்டை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வெயிட் லாஸோட முடிவில் வந்து நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸாக இருக்குது அப்படிங்கிறது மியூச்சுவலாக தெரிஞ்சுக்க முடியும். இது மூலிமா நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.